லாஸ்ட் ஒரு டூ டேஸ் வீடியோ வராமல் இருந்திருக்கும். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். அது கரெக்டாக வீடியோ போட முடியலைங்க எனக்கு. நான் கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்க்கும்போதே என்னால் கரெக்டாக வீடியோ போட முடியல. எப்படின்னு என்ன ரீசன் தெரில, என்னால் ஃபைன் பண்ண முடியல. எனவே ஃபைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைன் பண்ணதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூஸாக வரும். ஹாய் ஹாய் மதன் ஃப்ரம் தி ஜெர்மன் ஸ்டூடண்ட், வெல்கம் டு ஜெர்மன் ஸ்டூடண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த டாபிக் வந்து நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ நிறைய கரெக்டாக போய் சொல்லணும்ல. ஸோ நிறைய விஷயம் வந்து நான் கேட்டதை விட நிறைய விஷயம் சர்ச் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால் வந்து என் காமன் ஸ்டூடெண்ட் வந்து ஆர்ஐபி விவேக் சாருக்கு அந்த வீடியோக்கு முன்னாடி வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் இப்போ வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ எனவே உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் சொல்லி வரேன்னு. ரொம்ப சர்ச்சபிளான ஒரு வீடியோ இது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக லிசன் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிஎஸ் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், அடுத்து வந்து என்ன ஜாப் பண்ணலாம், அப்போ இன்டர்வியூ ரெடியாக இருக்கவங்க வந்து இந்த ஃபயர் ஃப்ரேம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஃபியூச்சர் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அதான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். எனவே வீடியோக்குள்ளே போகலாம். ஐ மதன் ஃப்ரம் தி ஜெர்மன் ஸ்டூடண்ட், வெல்கம் டு காமன் ஸ்டூடண்ட். அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன் வீடியோக்கு வரைக்கும் நிறைய டைப் இருக்குது. இப்போ வந்து யூடியூப்பில் வந்து நம்ம ஹோமை வந்து க்ரியேட் பண்ணுறோம்ல, லைக் அந்த பிக்சராக இருக்கட்டும், லோகோவாக இருக்கட்டும், நேமாக இருக்கட்டும், அந்த ஹைலி வியூடு வீடியோஸ், அதுக்கப்புறம் ப்ரெசன்டட் வீடியோஸ், அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் வீடியோஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணுவோம்ல. என்னோடய சேனல் அப்படி தான் இருக்குது, அதில் அப்படி சொன்னேன். இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஒயர்ஃப்ரேம் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒயர்ஃப்ரேம் டூல்ஸில் வந்து நிறைய டைப் இருக்கிறனால அந்த யூடியூப்ல அந்த யூடியூப் இருக்கட்டும், அப்புறம் இமெயில் வந்து நம்ம கொடுக்கும்போது லாக் அவுட் பண்ணுறது, லாகின் பண்ணுற அந்த செக்மெண்ட் பேஜஸ், இதெல்லாம் வந்து ஒயர்ஃப்ரேம் டூல்ஸ்னு சொல்லலாம். இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கான ஸ்டெப்ஸும் நம்ம பார்க்கணும், எப்படி வந்து நம்ம ஒய்ஃபைம் யூஸ் பண்ணணும், எந்தெந்த ஆப் வந்து ஒய்ஃபைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சைடில் போடுவேன், எந்த சைடில் போடுவேன், எந்த சைடில் வேணால் நான் போடுவேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். பிகாஸ் இட்ஸ் இது வந்து கற்றுக்கிட்டால் நம்ம ஃபியூச்சர் வந்து இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்காங்கன்னா, ஸோ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வந்து என்னென்ன சொல்லி தருவாங்க, ஸோ ஜாவா, பைத்தான், அதுக்கப்புறம் .NET, அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி ப்ரோக்ராம் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. அதுதான் வந்து மெயின். ஸோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் அதுதான் வந்து மெயின். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் அதே மாதிரி தான் சொல்லித்தராங்க. பட் இருந்தாலும் இதை தாண்டி நமக்கு என்ன ஒய்ஃபைம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டால், நம்ம ஒய்ஃபைம் பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு வந்து வேலை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நேச்சுரலான விஷயம் தான், காமனான விஷயம் தான், இது வந்து ஒரு ட்ரூவான விஷயம் தான். ஒய்ஃபைம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து லாக் அவுட் பண்ணுறாங்க. ஒரு ஆப்புக்கு வந்து நம்ம உள்ளே போகணும்னா லாக் அவுட் பண்ணிட்டு தான் உள்ளே போகிறோம். ஸோ அந்த லாக் அவுட்டுக்கு வந்து அந்த ஆப் மூலிமா நம்ம அந்த லாக் அவுட் டிசைன் பண்ணி கொடுத்தா, லைக் அந்த ஃபாண்ட்டாக இருக்கட்டும், அந்த பாக்ஸாக இருக்கட்டும், அந்த டிசைனாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆப் வந்து ஒவ்வொரு யூனிக்கான ஒரு செக்மெண்ட் இருக்குது. இப்போ கூகுளே எடுத்துல கூகுள் வந்து மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி வேறு வேறு ஆப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கலர், அவங்க சிம்பாலிக்கான கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சிம்பிளான கலர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கான டூல்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும், அதுக்கான ஆப்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும், எந்த ஆப் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. அதுக்காக வந்து ஒய்ஃபைம்ஸ் வந்து கற்றுக்கணும். ஸோ கற்றுக்கிட்டாவே நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபியூச்சர் மீன்ஸ் யாராக இருக்குன்னா, சிஎஸ் படித்தவங்களுக்கு, சிஎஸ் பற்றி புரிஞ்சவங்களுக்கு, மோஸ்ட்லி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு வந்து அது ஜாப் இருக்குது. ஸோ பர்மனெண்ட் ஜாப், டெம்பரரி ஜாப் எதாக இருந்தாலும் நமக்கு வந்து ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு போகிறோம். கண்டென்ட் டூ கிளாரிட்டி ஆஃப் டிசைன் அண்ட் மெட்டீரியல். இப்போ வந்து கிளாரிட்டி ஆஃப் டிசைன், இப்போ வந்து நம்ம இமெயில் வந்து லாக் அவுட் பண்ணுறோம், ஸோ இமெயில் அந்த சைனிங் மூலிமா போகிறோம் அப்படின்னா என்னென்ன தேவை, ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் வேணும், ஒரு ஃபாண்ட் சைஸ் வேணும், அதுக்கப்புறம் பாக்ஸஸ் வேணும், அதுக்கப்புறம் காலம்ஸ் அந்த ரோஸ் வந்து வேணும், எத்தனை டிஜிட் வந்து பாஸ்வேர்டு கொடுக்கலாம் அப்படின்லாம் அந்த மாதிரி செக்மெண்ட் வேணும், அதுக்கப்புறம் ரீசெட் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் லாகின், இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கும், அதுக்கான என்னென்ன கீஸ் நம்ம கொடுக்கணும், என்னென்ன கலர்ஸ் நம்ம கொடுக்கணும், அதுக்கான கிளாரிட்டி வந்து ஃபஸ்ட் நமக்கு இருக்கும். அது வந்து நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம மைண்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அதுக்கு தான் வந்து கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் அண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எத்தனை பேத்துக்கு யூஸ்ஃபுல்லான்னு தெரியல, பட் அது வந்து பேப்பரில் கூட நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கலாம், இந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து பாக்ஸ் டைப்பாக தான் வந்து அந்த கிளாரிட்டி கொடுத்துருப்பாங்க, எல்லாத்துக்கும் எல்லா வியூலையும் வந்து இந்த பாக்ஸ் டைப் தான் கொடுத்துருப்பாங்க. பட் உங்களோட ஃபேவருக்கு பண்ணுன்னா ஒரு ட்ரையாங்கல் சைஸ் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கில் வந்து இப்போ வந்து இமெயிலாக இருக்கட்டும், பாஸ்வேர்டாக இருக்கட்டும், லாகினாக இருக்கட்டும், ரீசெட் பாஸ்வேர்டாக இருக்கும், கீழே வந்து அதோட ஆப்போட சிம்பிள், ஆப்போட லோகோ வந்து வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட டிசைன் கிளாரிட்டி தான். ஸோ அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிளாரிட்டியாக பண்ணாவே உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைன் வந்துடும். செகண்ட் வந்து அந்த நம்ம டிசைன் பண்ண விதத்தை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது நம்ம டூல்ஸை வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஒரு ஒயிட் பேஜ் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம டிசைன் பண்ணணும், இப்படி இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த டூல்ஸை வந்து நம்ம மறுபடியும் டிக்ரேட் பண்ணணும், அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன லாஸ்ட்டில் ஒரு எஃபெக்டான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ராப்ளம் வருதோ, எக்ஸிக்யூட்டிவ் ஒரு அவுட்புட் வருதோ, அந்த அவுட்புட் தான் அந்த ஒயிட் ஃப்ரேம் அப்படின்னு பேஜ்னு சொல்கிறாங்க. பட் இந்த அவுட்புட் வரைக்கும் இன்னும் நாலு ஸ்டெப் இருக்குது. ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், ஏன்னா செகண்ட் பாயிண்ட்டுக்கும் லாஸ்ட் பாயிண்ட்டும் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதை நான் சொல்கிறேன்.
பிகாஸ் அந்த செகண்ட் முடிஞ்சதுல செகண்ட் வந்து என்னன்னா, நம்ம வந்து அது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம், அந்த கிளாரிட்டியான டிசைனை வந்து நம்ம எப்படி நம்ம சிஸ்டம்ல கொண்டு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது வந்து ஒரு மெயினான ப்ராப்ளம். தேர்டு வந்து என்னன்னா, நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், எப்படி சொல்றது, அந்த டிசைனும் பண்ணிட்டோம், கிளாரிட்டியான மைண்டும் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நம்ம பண்ணணும், கரெக்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ கரெக்டாக அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். எந்த மாதிரி வந்து கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, கிளைண்ட் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்க, எந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியில் நம்ம போகணும். இப்போ வந்து கரெக்டாக பாஸ்வேர்டு கொடுத்தாங்க கூட அந்த ரீசெட் பாஸ்வேர்டு நம்ம கொடுக்க வேண்டியதாக வரும். அது சில பேர்த்துக்கு வந்து நடந்திருக்கும், சில ஆப்பில் வந்து நடந்திருக்கும், அதே வருது. இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும், ஏன் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம எதை மிஸ்டேக் பண்ண அப்படின்னு பார்த்தா, கரெக்டாக போய் நம்ம அதில் பார்க்கும்போது ப்ரோக்ராம் வைஸ் என்ன லாங்குவேஜ் ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, ஸோ அதில் வந்து தான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா வந்து பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 கேரக்டர்ஸ் இருக்கும், 8 கேரக்டர்ஸ் வந்து பாஸ்வேர்டோட ஒரு மினிமம் ஒரு குவாலிட்டி. ஸோ இதான் வந்து நம்ம பாஸ்வேர்டுக்கான மினிமம் குவாலிட்டி. அதை வந்து ஒரு 16 கொடுத்துட்டு அவங்க வந்து 8 தான் கொடுத்தா, அட்லீஸ்ட் 16னா 16 பாஸ்வேர்ட் கேரக்டர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 16 கிராஷ் பண்ணாதான் நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ஆன் ஆகும். அப்படி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு 8 கேரக்டர் தான் பாஸ்வேர்டுக்கான ஒரு காமனான விஷயம். அந்த 8க்கு மேலே போயிட்டால் ஒர்க் ஆகும், அந்த 8 நின்னா ஒர்க் ஆகும். 8க்குள்ளே வந்தால் அந்த 8க்குள்ளே வந்துட்டால் அந்த பாஸ்வேர்டு வந்து ஒர்க் ஆகாது, மறுபடியும் பாஸ்வேர்டு வந்து இன்கரெக்ட் தான் வரும், இன்வேலிட் பாஸ்வேர்டுன்னு வரும். நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், 8 கேரக்டர்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கணும். அப்புறம் நேம், என்ட்ரி ஒரு நேம், அதுக்கு இமெயில் ஐடி வந்து யாருக்கும் தெரியும். இமெயில் வந்து மேக்ஸிமம் ஒரு 30 கேரக்டர்ஸ்க்குள்ளே தான் வரும். ஏன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாக்டர் அம்பேத்கர் @gmail.com சொல்லும்போது இந்த பேர் வந்து என்னென்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் பார்த்தீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வரும்போது அது நம்ம கிளாரிட்டி இருக்கணும், அது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேவரட் பண்ண முடியாது. ஒரு கிளைண்ட் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஃபேவரத்தை நம்ம பண்ண முடியாது. கிளைண்ட் வந்து ஒரு 20 கேரக்டர்ஸ் கொடுனா நம்ம கொடுக்கணும், பட் அந்த 20 கேரக்டர்ஸ் வந்து எப்படி எப்படி இருக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் டாட்ங்கிறது டிஃபால்ட். ஸோ டபுள் டாட்டுங்க டிஃபால்ட், அவங்க வந்து பாஸ்வேர்டு மட்டும் டைப் பண்ணால் போதும், அந்த பாஸ்வேர்டு சென்டர் வந்து டபுள் டாட் வந்து டிஃபால்ட்டாக வந்துட்டாவே அது 20 கேரக்டர்ஸ் வந்து அப்ளை ஆகிருக்கும். இதுதான் வந்து நம்மளோட ஒரு ஐக்யூ லெவல் மீன்ஸ் புரிஞ்சுக்கிறது மட்டும் ஐக்யூ லெவல் கிடையாது, நம்மளை வந்து எந்த அளவுக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், நம்ம பிரெயினோட பவர் வந்து எந்த அளவுக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அதுவும் ஐக்யூ லெவல் தான். ஸோ தேர்ட் முடிஞ்சது. ஃபோர்த் ஒன் என்னென்னா, ரொம்ப ரொம்ப ஜோவியான விஷயம், இப்போ வந்து யூடியூப்பில் வந்து நம்ம லோகோ வைக்கிறோம், நேம் வைக்கிறோம், அதுக்கப்புறம் என்னென்ன வீடியோ வந்து எப்படி எப்படி ரேட்டிங் சொல்லி நம்ம வந்து அதை செட் பண்ணி வைக்கிறோம். அந்த செட்டிங்க்கு வந்து நம்ம என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீடியோ வந்து அதிகமாக வியூஸ் போயிருக்கணும், ஒரே மாதிரி வியூஸ் வந்து அந்த வீடியோ வந்து அப் அண்ட் டவுன் வந்துட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து கரெக்ட் டைமில் அடி ஷெடியூல் போட்டு அப்டேட் பண்ணும், அப்படி பண்ணலன்னா அந்த வீடியோ வந்து பிளாக் ஆகி நின்றும். இதை வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அது நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடியோ வந்து ஒரு 2-3 டேஸ் பிளாக் ஆகி நின்றுச்சு, அதுக்கப்புறம் தான் ஷெடியூல் டைம் வந்து எனக்கு நின்றுச்சு. அது வந்து என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற டூல்ஸ் வந்து ஒரு ஷெடியூல் போட்டு தான் அதை வந்து அவுட்புட்டாக வெளியே வரும். அந்த ஷெடியூல் வந்து ஒரு 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அதுக்குள்ளே வந்து என்னடா சிஸ்டம் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒமிட் பண்ண வேணாம். அதை வந்து நான் சொல்லிக்கிறேன், டோன்ட் டிக்ரேட் யுவர் மைண்ட் அண்ட் கேப்பபிலிட்டி. ஸோ டோன்ட் டிக்ரேட்னா உங்களோட மைண்டை வந்து இது பண்ணிக்காதீங்க, சரி இது வரலையே அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்க வேணாம். ஸோ ரொம்ப காமனாக இருந்தது, இது வந்து எல்லாத்துக்கும் சைக்காலஜிக்கல் காமன் விஷயம் தான், அது வரல. ஏன்னா வந்து ஒரு ஒயிட் ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆக மினிமம் 3 ஆகும். ஏன்னா மினிமம் 3 ஆனால் தான் அடுத்து ஒருத்தர் வந்து ஒயிட் ஃப்ரேம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ஒயிட் ஃப்ரேம் வந்து நமக்கு ஆன் ஆகும். ஒரே ஒயிட் ஃப்ரேம் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நோட் பண்ணிக்கணும். ஒரே ஒயிட் ஃப்ரேம் தான் நம்ம யாருமே கரெக்டான டைமில் போய் இமெயிலும் பாஸ்வேர்டும் கொடுத்து அந்த லாகின் பண்ண மாட்டாங்க. ஸோ செப்பரேட் டைம் இருக்கும், அந்த செப்பரேட் டைம் தான் அந்த கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இது. ரொம்ப லெஜெண்டாக இருந்தால் டக்கு டக்குன்னு கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ஒயிட் ஃப்ரேம் கிரியேட்டர் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும், ஸோ டிலே ஆகும். அதை நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து என்ன, கரெக்டாக நம்ம செட் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். இந்த இது வந்து கரெக்டாக இருக்கா, ஸோ கரெக்டாக மெஷர் இருக்கா, ஸோ கரெக்டான கேப் இருக்கா. ஸோ கொஞ்சம் வந்து இப்போ வந்து அந்த ஃபாண்ட் என்ட்ரு நேமுக்கும் என்ட்ரு ஃபர்ஸ்ட் நேமுக்கும் என்ட்ரு செகண்ட் நேமுக்கும் சென்ட்ரு கேப் வந்து ஒரு 50px அப்படி இருக்குன்னா அதுக்கப்புறம் பாஸ் அந்த இமெயில் வரும்போது ஒரு 100 இருந்தாவே அது வந்து கொஞ்சம் வேரி ஆகும். அதனால் வந்து நம்ம பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கும், மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன பாயிண்ட் கிளாரிட்டியான டிசைன் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் வந்து நான் செகண்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னேன். என்ன கனெக்ஷன்னா, நம்ம டிசைன் பண்ணும்போது ஸோ இப்படி நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது கரெக்டாக பண்ணணுமா அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், எதுவும் இல்லை. ஸோ கனெக்ஷன் இதுதான். செகண்ட் வந்து நம்ம எப்படி இருக்கும், இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு பேப்பரில் ட்ரா பண்ணிட்டு இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம் டிசைன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம், அதே மாதிரி எக்ஸிக்யூட் வரணும். ஸோ பேப்பரில் பண்ண எக்ஸிக்யூட்டுக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த அவுட்புட்டுக்கும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆனாவே நீங்கள் பண்ணது கரெக்டான ஒரு ஒயர் ஃப்ரேம் டூல்ஸாக வந்துடும். ஒயர் ஃப்ரேம் செக்மெண்ட்டு காம்பவுண்ட்ஸாக இருக்கட்டும், சில
ஃப்ரம் இஷ்யூ வெட் கால் டு ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல்லைக்கன் வந்து டேப் பண்ணுங்க. பார்த்தா நான் போகிற பாசி வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். எனிவே தேங்க்யூ, லவ் யூ ஆல், ஜெய் ஹிந்த், பாய் பாய்.